வீடியோவில் நாம் பிஜிடிஆர்பி 2019 நடந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அதோட ரிசல்ட் யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், டோட்டல் வேகன்சி நமக்கு வந்து 356 எல்லாத்தையும் சேர்த்து. ஓகே, அப்போ 356ங்கிறப்போ நமக்கு வந்து 1:1 கூப்பிட்டாச்சுன்னா மோர் தென் 700. ஓகே, அப்போ 712 வரலாம். அப்ராக்சிமேட்டாக 700 போட்டுடுறேன். ஓகே, அப்போ இந்த 700 ரேஷியோ 700 பேர் யாரெல்லாம் வரலாம், இந்த இதுக்குள்ள யாரெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜென்ரல் டேனுக்கு பாருங்கள், மொத்த வேகன்சி வந்து 66. சரிங்களா, மொத்த வேகன்சி நமக்கு வந்து 66 இருக்குது. அப்போ 66னா யாரெல்லாம் அதில் அந்த 66க்குள்ளே போக முடியும், போகலாம் வாய்ப்பு இருக்குது. இதில் பாருங்கள், 109, அப்புறம் ஒருத்தர் எடுத்துருக்கிறாரு, 108 ஒருத்தர். ஓகே, இது வந்து நான் இன்னொருத்தர் போட்ட அனாலிசிஸ்லேருந்து நான் எடுத்தது. ஓகே, அந்த தகவலை வச்சு நான் யார் யாருக்கெல்லாம் உள்ளே போகலாம் அப்படிங்கிறத நான் வந்து கால்குலேட் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, அப்படி இங்கே வரும்போது நமக்கு எத்தனை வருது அப்படின்னா 109, 108, அப்புறமா 100, 99, 98, 97, 96, 94, 9, 93, 18 பேர். ஓகே, அப்போ நமக்கு வந்து ஜென்ரல் டேனில் மேக்ஸிமம் இந்த 93 மார்க்கோடு முடியுது ஜென்ரல் டேன். ஓகே ஓகே, அப்போ மேக்ஸிமம் சப்போஸ் இதில் ஏதாவது மிஸ் ஆனால் கூட நமக்கு வந்து மேக்ஸிமம் 92 வரைக்கும் போகும். ஓகே, ஜென்ரல் டேனுக்கு அப்புறம் கட் ஆஃப் வந்துட்டு 92. மேக்ஸிமம் கட் ஆஃப் இதுதான் 92 ஜென்ரல் டேன். அடுத்தது இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசிக்கு வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மி தான். பிசிக்கு வந்துட்டு மொத்தமாக சேர்க்கும்போது எல்லா டேனையும் சேர்க்கும்போது ஒரு 60 something வருது நமக்கு. ஓகே, அப்போ 60னா பாருங்கள், இதில் 20, 40, 60. ஓகே, மேக்ஸிமம் நமக்கு இந்த இதுலேயே நமக்கு முடிவாயிரும். ஓகே, ஒரு 89 இல்லை 90 இதோட நமக்கு நினைஞ்சிடும், ஸ்டாப் ஆயிரும். அப்புறமா கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா போனால் கூட 88 நமக்கு நினைச்சியும் வரைக்கும் போகலாம். அதனால் கட் ஆஃப் கண்டிப்பாக 87. ஓகே, 87க்கு கீழே போகவே போகாது, சான்ஸே இல்லை. ஓகே, யாருக்கு அதிக வாய்ப்பு அப்படின்னா இந்த 90, 91, 92 இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. ஓகே, அப்போ கட் ஆஃப் வந்து ஏழு இருக்கு பாருங்கள், 87. ஓகே, அப்போ 87 to 92 வரைக்கும் போகலாம் கட் ஆஃப். ஓகே, அடுத்தது அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 86. ஓகே, அப்போ 86 to 92 பிசி கட் ஆஃப் வந்து 86 to அதனால் கண்டிப்பாக 87 இருக்கும், 87 to 92. ஓகே, அடுத்தது எம்பிசி கட் ஆஃப் எப்படி இருக்குது பாருங்கள், எம்பிசி கட் ஆஃப் 82. ஓகே, எம்பிசி வேகன்சி நம்ம கேல்குலேட் பண்ணும்போது ஒரு 150:2 எடுத்தால் கூட 300 வருது. ஓகே, அப்போ இங்கே 70, இதில் ஒரு 60, 130, இதில் ஒரு 50, 180, அப்புறமா 220, 250. ஓகே, அப்போ மேக்ஸிமம் நம்ம பார்த்தா கூட இதில் வருது பாருங்கள், கட் ஆஃப் வந்து எம்பிசிக்கு வந்து 82. ஓகே, கட் ஆஃப் வந்து எம்பிசிக்கு 82. ஓகே, 82 to 86 அல்லது அதையும் மேக்ஸிமம் போச்சுன்னா இந்த மாதிரி சான்ஸே இல்லை. ஓகே, அப்புறம் 81, இல்லை 81லேருந்து கூட நம்ம கட் ஆஃப் வைக்கலாம். ஓகே, இப்போ 81 to நமக்கு என்ன வரலாம், 86. ஓகே, அடுத்தது எஸ்சி கேட்டகரி. எஸ்சி கேட்டகரி பாருங்கள், கட் ஆஃப் வந்து இதில் வைக்கலாம், 75 to 80 வைக்கலாம், பட் வச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஓகே, வேகன்சி கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து இதிலே கட் ஆயிரும். ஓகே, கடைசியாக இப்போ நான் வந்து ஏற்கனவே நான் ப்ரிடிக்ட் பண்ண அதே கட் ஆஃப் தான் இப்போவும் வரப்போகுது. ஓகே, நான் ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டாக அதே ரேஞ்சில் தான் என்ன செய்யுது அப்படின்னா வருது. ஓகே, அப்போ பாருங்கள், இதுக்கு வந்து மேக்ஸிமம் 78. ஓகே, யாருக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம், இந்த
எண்பது எண்பத்தொன்று அது எஸ்சி கேண்டிடேட்ஸ். எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இந்த 80 இல்லைன்னா 81 மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது. எம்பிசியில் வந்துட்டு 85-86 மார்க், எம்பிசி 85-86 மார்க் எடுத்திருந்தாங்கன்னா உள்ளே போகக்கூடிய அதிகமான வாய்ப்பு இருக்குது. பிசியில் வந்துட்டு எப்படி அப்படின்னா 90-91 இந்த ரேஞ்சில், அதாவது 89-90-91 இந்த ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ இதுதான் இந்த ரிசல்ட்டோட நிலவரம். ஓகே, வேலை அதிகமான கட் ஆஃப் உள்ள ஆசிரியர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சப்போஸ் கட் ஆஃப் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஓகே, உங்களுடைய முயற்சி எப்போதுமே வீண் போகாது. அடுத்தது டிஆர்பி பாலிடெக்னிக் பின்னாடியே வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு உட்காந்து என்ன செய்யுங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இதை விட அது அதிகமான சம்பளம், அதனால் யாரும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு உட்காந்து படிங்க, இது போயிட்டே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை, அதனால் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்படியே உங்களுக்கு வந்து டிஆர்பி பாலிடெக்னிக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வேணும், 12 யூனிட்டும் உங்களுக்கு வந்து வீடியோவே வேணும் அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எப்போதுமே நான் மும்முரமாக இருக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.